அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். இன்று 30/10/2024 குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 13 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. சூரிய உதயம் 6:03 சூரிய லக்னம் துலாம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும். தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதன் மூலம் இன்றைய நாள் ஏற்றதாக இருக்குது. உங்களுடைய செயல்திறனுக்கு விமர்சன ரீதியாக பாராட்டுகள் கிடைக்கும். உங்களின் சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உகந்ததாக இருக்குது. உங்கள் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். நீங்கள் திடமாக காணப்படுவீங்க. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு உங்களை நீங்கள் அமைதியாக வைத்து கொள்வது நல்லது. பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகள் காணப்படும். சில சமயங்களில் உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழக்காதீங்க. உங்களின் நாணயம் இதற்கு மிகவும் சந்தேகப்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க. சகஜமாக நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பண புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இன்று செலவுகள் ஏற்படலாம். கால்வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பாதுகாப்பற்ற உணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் பதட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். எனவே மனதை அமைதியாக வைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பது நல்லது. பணப்புழக்கம் போதுமானதாக இருக்குது. எதிர்காலத்திற்காக நீங்கள் அதிகம் செலவு செய்ய நேரிடலாம். பண நிறைவாக இருப்பதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று ஓய்வாக அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உங்களை நீங்கள் அமைதியாக வருத்தி கொள்ள வேண்டாம். முக்கியமான முடிவுகளை நீங்கள் தள்ளி போட வேண்டும். பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது. உங்களிடம் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. திட்டமிட்டு அதன்படி செலவு செய்ய வேண்டியது நல்லது. மன வருத்தங்கள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, மிதமான பலன்கள் காணக்கூடிய நாள். நண்பர்கள் கூட எதிரிகள் ஆகும் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக கட்டுப்பாட்டுக்குள் இருங்கள். அதிக வேலைகள் காரணமாக பொறுப்புகளை சுமையாக உணர்வீங்க. பணிகளை உறுதியுடன் மேற்கொள்வது நல்லது. உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. இது அமைதியும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும். வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாக இருக்குது. நிதியில் சிரத்தன்மையை பராமரிப்பது நல்லது. கால் மற்றும் தொலைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நாளாகவும் சொல்லப்படுது. கன்னிராசி நண்பர்களே, இன்று பதட்டமான சூழ்நிலைகள் நிலவக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உணர்வுகளை நகைச்சுவை உணர்வோடு செயல்படுத்துவீங்க. இதன் மூலம் உங்கள் பிரியமானவரின் ஆழ்ந்த அன்பு ஏற்படும். பணத்தை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். பணம் இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்கள் நரம்பு பிரச்சனைகள் பாதிக்கப்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான நாள்.
உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். சேமிப்பு நிறைந்த நாளாக காணப்படுகிறது. பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. சிறந்த தேக ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். இன்று எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் எளிதாக நீங்கள் கையாளுவீங்க. உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும். நீங்கள் பங்குகளில் செலுத்தும் பணம் உங்களுக்கு லாபத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியமாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று அதிக பொறுப்புகளை நீங்கள் சந்திப்பதன் காரணமாக பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும். அதிக பணிசுமை காணப்படுவதன் காரணமாக இன்று பணிகளை நீங்கள் அமைதியாக மேற்கொள்வது நல்லது. பணிகளை ஆற்ற சிறப்பாக திட்டமிட வேண்டும். இன்று மாறுபடும் மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமை சுமாராக இருக்கு. இன்று அதிக செலவுகள் காணப்படும். நிதி நிலைமையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. சளி மற்றும் இரும்பல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கடினமாக உழைத்தால் இன்று பணிக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு உங்கள் துணையிடத்தில் நட்பான முறையில் பழகுவது நல்லது. இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமை மந்தமாக இருக்கு. பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படாது. சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க. உங்களிடம் திட்டமிட்ட எளிய அணுகுமுறை மூலம் நன்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு. உங்களிடம் அதிக உறுதியும் தைரியமும் காணப்படும். பணிகளை எளிதாக நீங்கள் முடிப்பீங்க. பணிகளில் உங்களின் அணுகுமுறை மூலம் உங்களின் ஊதியத்தை பெற்றுத்தரும். நகைச்சுவை உணர்வின் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை நீங்கள் பராமரிக்கலாம். சேமிப்பு கணிசமாக உயரும். அதிக பணம் கிடைக்கும். உங்கள் நேர்மையான ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்வீங்க. இன்று எடுக்கும் முடிவுகள் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் செயல்களில் வேகமாக இருப்பீங்க. பணியில் வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தனித்திறமைகளில் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறும் வகையில் இருக்கும். நிதி நிலைமை முன்னேற்றகரமானவும் திருப்திகரமாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.